गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் செய்ய போகிறது த்ரிகோணாசனம். த்ரிகோணாசனம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம நேராக நின்றுக்கணும், கால்களை அகன்று வச்சுக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தோராயமாக அகன்று வச்சு நின்றுக்குங்க. நிற்கும் பொழுது கீழே வழுக்காத மாதிரி பார்த்து நின்றுக்கணும். நேராக நின்றுட்டு கைகளை பக்கவாட்டில் நீட்டிக்கணும். இப்போ நாம் வலது காலை வலது பக்கம் திருப்பணும். நம்முடைய தலை வலது பக்கம் திருப்பணும். நம்முடைய இடது உள்ளங்கை முன்முகமாக திருப்பி இருக்கணுங்க. அப்படியே மெதுவாக முன்னாடி குனியணும். நம்ம வலது காலுக்கு பக்கவாட்டில் நம்ம கை வச்சுட்டு திரும்பி நம்ம இடது உள்ளங்கையை பார்க்கணும். கை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீட்டி தான் இருக்கணும். நம்ம இடது உள்ளங்கையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்து பார்த்துட்டு கொண்டு போகிறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கை ஸ்ட்ரைட்டாக நீட்டி தான் இருக்கணும். திரும்பி வலது உள்ளங்கையை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வலது பக்கம் தலையை திருப்பிட்டு வலது பக்கம் பார்த்த மாதிரியே நம்ம மேலே வரணும். நேராக வந்த பிறகு தலை நேர் செய்துக்கலாம், கால் நேர் செய்துக்கலாம், கை நேர் செய்துக்கலாம். அதன் பிறகு ஒரு ஆழமான மூச்சு உள்ளெழுத்து வெளியிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் இடது பக்கம் செய்ய போகிறோம். இடது கால் இடது பக்கம் பார்த்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம தலை இடது பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம வலது உள்ளங்கை முன்முகமாக திருப்பி வைக்கணுங்க. அப்படி குனியணும். நம்ம இடது காலுக்கு பக்கவாட்டில் நம்ம உள்ளங்கை வச்சுட்டு திரும்பி நம்ம வலது உள்ளங்கையை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம தலை இடது பக்கம் திருப்பிட்டு இடது பக்கம் பார்த்த மாதிரியே மேலே வரணும். நேராக வந்த பிறகு தலை நேர் செய்துக்குங்க, கால் நேர் செய்துக்குங்க, கை நேர் செய்துக்கலாம். நேராக நின்றுட்டு கைகளை பக்கவாட்டில் நீட்டிக்கணும். இப்போ நாம் வலது காலை வலது பக்கம் திருப்பணும். நம்முடைய தலை வலது பக்கம் திருப்பணும். நம்முடைய இடது உள்ளங்கை முன்முகமாக திருப்பி இருக்கணுங்க. அப்படியே மெதுவாக முன்னாடி குனியணும். நம்ம வலது காலுக்கு பக்கவாட்டில் நம்ம கை வச்சுட்டு திரும்பி நம்ம இடது உள்ளங்கையை பார்க்கணும். மறுபடியும் நம்ம வலது பக்கம் தலையை திருப்பிட்டு வலது பக்கம் பார்த்த மாதிரியே நம்ம மேலே வரணும். நேராக வந்த பிறகு தலை நேர் செய்துக்கலாம், கால் நேர் செய்துக்கலாம், கை நேர் செய்துக்கலாம். இடது கால் இடது பக்கம் பார்த்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம தலை இடது பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம வலது உள்ளங்கை முன்முகமாக திருப்பி வைக்கணுங்க. முன்னாடி குனியணும். நம்ம இடது காலுக்கு பக்கவாட்டில் நம்ம உள்ளங்கை வச்சுட்டு திரும்பி நம்ம வலது உள்ளங்கையை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம தலை இடது பக்கம் திருப்பிட்டு இடது பக்கம் பார்த்த மாதிரியே மேலே வரணும். நேராக வந்த பிறகு தலை நேர் செய்துக்குங்க, கால் நேர் செய்துக்குங்க, கை நேர் செய்துக்கலாம். இப்போ நாம் வலது காலை வலது பக்கம் திருப்பணும். நம்முடைய தலை வலது பக்கம் திருப்பணும். நம்முடைய இடது உள்ளங்கை முன்முகமாக திருப்பி இருக்கணுங்க. அப்படியே மெதுவாக முன்னாடி குனியணும். நம்ம வலது காலுக்கு பக்கவாட்டில் நம்ம கை வச்சுட்டு திரும்பி நம்ம இடது உள்ளங்கையை பார்க்கணும். மறுபடியும் நம்ம வலது பக்கம் தலையை திருப்பிட்டு வலது பக்கம் பார்த்த மாதிரியே நம்ம மேலே வரணும். நேராக வந்த பிறகு தலை நேர் செய்துக்கலாம், கால் நேர் செய்துக்கலாம், கை நேர் செய்துக்கலாம். இடது கால் இடது பக்கம் பார்த்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம தலை இடது பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம வலது உள்ளங்கை முன்முகமாக திருப்பி வைக்கணுங்க. முன்னாடி குனியணும். நம்ம இடது காலுக்கு பக்கவாட்டில் நம்ம உள்ளங்கை வச்சுட்டு திரும்பி நம்ம வலது உள்ளங்கையை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம தலை இடது பக்கம் திருப்பிட்டு இடது பக்கம் பார்த்த மாதிரியே மேலே வரணும். நேராக வந்த பிறகு தலை நேர் செய்துக்குங்க, கால் நேர் செய்துக்குங்க, கை நேர் செய்துக்கலாம். இந்த ஆசனங்கள் இப்படி முன்னாடி குனிஞ்சு மேலே வரும் இல்லைங்களா, இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம கை நம்ம தோல் பட்டைக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நீட்டியிருக்கணும். அது செய்யும் பொழுது நம்ம தோல் பட்டைக்கு நேராக கை இருக்காதுன்னு நம்மளே நம்ம செக் பண்ணிட்டே செய்யணும்.
இந்த ஆசனம் உங்கள் உடல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருதோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யலாம். கொண்டு போய் கையை வந்து கீழே வைக்க முடியலன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். கை உங்களால் எந்த அளவுக்கு கீழே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் நீங்கள் செய்யலாம். இந்த பயிற்சி 3 சுற்றுகள் செய்யணும். வலது பக்கம் இடது பக்கம், அதாவது ரைட்டு லெஃப்ட் செஞ்சிட்டிங்கன்னா 1, இதே மாதிரி 3 முறை செய்யணும். சரிங்களா? இந்த மாதிரி செய்கிறது ஒரு செட்டுன்னு வச்சுக்கலாம். காலையில் 1 முறை செய்யுங்க, மாலை நேரத்தில் 1 முறை செய்து பாருங்கள். திரிகோணாசனம் பயிற்சி பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். முதுகு வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி போன்றவற்றை குணப்படுத்துகிறது. திரிகோணாசனம் உங்களை எப்போதும் இளமையாகவே வைத்துக்கொள்ளும் அற்புத ஆசனம். இடுப்பு பகுதியில் உள்ள கொழுப்புகளை கரைத்து உங்களை எப்போதும் ஸ்லிம்மாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. நம் உடலை சிற்பமாக செதுக்கி உடலுக்கு அழகு சேர்க்கிறது, இடுப்பிற்கு வலிமை சேர்க்கிறது. வயிற்றுப்பகுதியில் உள்ள கொழுப்பை கரைத்து தொப்பையை குறைக்கிறது. அடிவயிற்று உள்ளுறுப்புகளுக்கு சக்தி கிடைக்கிறது. வாயு சம்பந்தமான பிரச்சனையை குணப்படுத்துகிறது. ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது. மாதவிடாய் காலத்தில் வரும் பிரச்சனைகளை சரி செய்கிறது. உடல் எடையை குறைக்கிறது. இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. மன அழுத்தத்தை நீக்கி மனதிற்கு அமைதி கிடைக்கிறது. உடலுக்கும் மனதுக்கும் சமநிலை கிடைக்கிறது. வெறிகோஸ் வயனை குணப்படுத்த உதவுகிறது. பயம் பதற்றத்தை நீக்குகிறது. மனதிற்கு வலிமையை சேர்க்கிறது. இது போன்ற பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இந்த எளிமையான பயிற்சி நம்ம தினசரி கொஞ்ச நேரம் பண்ணாலே நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.